ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 13.1 கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 15 கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் கொஸ்டின் எழுதலை, நான் பேப்பரில் எழுதியிருக்கேன். ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆன்சர் இந்த போர்டில் போட்டுறேன், சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கன்சிடர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த்ரோயிங் எ டை. இப்போ ஒரு டையை த்ரோ பண்ணுறாங்க, டை டைஸ் இல்லை, சரிங்களா? டையின சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6. ஏன்னா டையோட ஃபேஸஸ் ரைட்டுங்களா, இதை ஞாபகத்தில் வந்துடும். நீங்கள் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் படிக்கும் போதே நீங்கள் ஆன்சரை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? இஃப் எ மல்டிபிள் ஆஃப் 3 கம்ஸ் அப், இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணுறோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா என்ன அர்த்தம்? நம்பர் 3 அல்லது 6 விழுந்துச்சுன்னா த்ரோயிங் எ டை அகைன், திருப்பி நம்ம என்ன பண்ணணும், டையை த்ரோ பண்ணலாம். அண்ட் இஃப் எனி அதர் நம்பர் கம்ஸ், எனி அதர் நம்பர்னா என்ன, 1, 2, 4, 5, இந்த 4 நம்பர் வந்துச்சுன்னா டாஸ் எ காயின், இந்த 4 நம்பர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டையை உருட்டக்கூடாது, காயினை டாஸ் பண்ணணும். அப்போ காயினை டாஸ் பண்ணோம்னா அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஹெட்டு டெய்லு, ரைட்டுங்களா? இப்போ ஃபைண்ட் தி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட், இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. த காயின் ஷோஸ் எ டெய்ல், காயின் என்ன என்ன விழுகுது, டெய்ல்னு விழுகுது. அப்போது எனக்கு எந்த எந்த காம்ப்ளிமெண்ட் வரும், த்ரோயிங் எதை 3, 6 வருமா இல்லை 1, 2, 4, 5 வருமா? 3 or 6 விழுந்தால் நம்ம திருப்பி டைஸை தான் உருட்டணும், சரிங்களா? பட் எப்போ எனக்கு டெய்ல் கிடைக்கும், 1, 2, 4, 5 கிடைச்சாதான் என்னால் டாயினை டாஸ் பண்ண முடியும். அப்போ ஐடியா புரிச்சுக்கோங்க, செகண்ட் ஈவெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிவன் தட் அட்லீஸ்ட் 1 டை ஷோஸ் ஏ 3, இப்போ அடுத்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் இதில் 1 டை ஷோஸ் ஏ 3, எப்படி இப்போ அது கண்டிஷனே தப்பாக இருக்கேன், 3னு விழுந்தால் என்னால் என்ன கொண்டு வர முடியாது, டெய்ல்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா 3னு விழுந்தால் திருப்பி நான் என்ன பண்ணணும், டைஸை தான் உருட்டணும். 1, 2, 4, 5 போட்டால் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், காயினை டாஸ் பண்ண முடியும். அப்போ இதுலேயே நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கேன், அப்போ தப்பாக தெரியுது என் கொஸ்டின், உங்களுக்கு தோணுதா? இதனால தான் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சிருதுங்க, சரிங்களா? ஸோ வாங்க, பட் ரொம்ப 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 ஈஸி, ரைட்டுங்களா? போகலாமா? ஃபஸ்ட்டுமா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சதை சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கோங்கம்மா, சரிங்களா? என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது, சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னமா இருக்கும், ஃபஸ்ட்டு 1 விழுந்தா ஹெட்டு, ரைட்டுங்களா? அடுத்து 1 விழுந்தா டெய்லு விழுகலாம்ல, அடுத்து 2 விழுந்தா ஹெட்டு, 2 விழுந்தா டெய்லு விழுகலாம், நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, 3 விழுந்தா 1 விழுகலாம், ஏன்னா டை 3 எடுத்தால் நம்ம டையில் போடணும், சரிங்களா? 3 விழுந்தால் 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுந்தால் 3 விழுகலாம், 3 விழுந்தால் 4 விழுகலாம், 3 விழுந்தால் 5 விழுகலாம், 3 விழுந்தால் 6 டைஸுக்கு, அடுத்து 4 விழுந்துச்சுன்னா ஒன்று ஹெட்டாக இருக்கும், இன்னொன்று டெய்லாக இருக்கும், அடுத்து 5 விழுந்தாலும் ஒன்று ஹெட்டாக இருக்கும், இல்லது 5 விழுந்தால் டெய்லாக இருக்கும், இன்னொன்று 6ன்றதுனா 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6, ரைட்டுங்களா? இதுதான்மா சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவு, 20 முடிஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு வாங்க, மொதல் ஈவெண்ட், இதை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க நம்பர் டெய்லாக விழுகணும், கொடுத்துருக்கிறது டெய்லாக இருக்கணும். அப்போ டெய்லில் உள்ள நம்பர் மட்டும் எழுதிருந்துங்கம்மா, டெய்ல் எங்கே இருக்குது, 1, 2, 4, 5, 6 இந்த 4 தானே இருக்குது, டெய்ல் விழுகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஈவெண்ட்டு. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4 எழுதிக்கோங்க. அப்போ தேர் 4, இதுலேயே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈ எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளவு, 4, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 20, அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? புரிஞ்சு போச்சா? அடுத்து ரெண்டாவது கண்ணா, எஃப் ஈவெண்ட், எஃப் ஈவெண்ட் எஃப் என்னமா கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க காயின் வந்து, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, த ஈவெண்ட் த காயின் ஷோஸ் எ டைல், கிவன் அட்லீஸ்ட் 1 டை ஷோஸ் எ 3. இப்போ 3 அந்த டையில் வந்து 3னு விழுகிற மாதிரி என்னென்னலாம் இருக்குது எழுதுங்க பார்ப்போம், 3, 1, 3, 2, 3, 3, 4, 3, 5, 3, 6 இன்னொன்று என்ன இருக்குது, 6, 3, ரைட்டுங்களா?
ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் எவ்வளவு, ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளவு? 7/20. இது வரைக்கும் ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இ இன்டர்செக்ஷன் எஃப். இ இன்டர்செக்ஷன் எஃப், இ இன்டர்செக்ஷன் எஃப் ரெண்டுக்குமே காமனாக எதாவது இருக்கா பாருங்கள். ஒன்றுமே காமனாக இல்லை. அப்போ அது என்னது? நல் செட் ஃபைன்னு சொல்லலாம் சரிங்களா, இல்லை நல் செட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னவாக இருக்கும்? நல் செட்னா 0. Probability of E intersection F என்ன இருக்கும்? 0. Therefore, the conditional probability of E on F equal to, formula என்ன கண்ணா? Probability of E intersection F divided by probability of F. E intersection F எவ்வளவு? 0. Divided by probability of F எவ்வளவு? 7/20. 0 by anything. என்னம்மா 0 by anything வந்து வேல்யூவே கிடையாது. 0 by any number வந்து 0. 0 by any number 0. ஸோ நான் இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 15 கண்ணா, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 16 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 16ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2 அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஏ ஆன் பி. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. So probability of A on B உடைய formula மட்டும் தெரிஞ்சா போதும். So probability of A on B equal to என்னம்மா? Probability of A intersection B divided by probability of B போடலாங்களா, ரைட்டுங்களா? Probability of A intersection B என்ன கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கல சரிங்களா. அப்போ மேலே வச்சுக்கோங்க probability of A intersection B. Probability of B எவ்வளோமா கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. இப்போ எனி நம்பர் டிவைடட் பை 0 என்ன அர்த்தம்? நாட் டிஃபைன்ட், அதாவது இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். இன்ஃபினிட்டிக்கு என்ன பண்ணலாம்? நாட் டிஃபைன். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்கு? சின்னு இருக்கும். ஸோ சி இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன் நம்பர் 17 வாங்க, ரைட்டுங்களா? அதுவும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கேபிட்டல் ஏ அண்ட் பி ஆர் ஈவெண்ட்ஸ், அதாவது ரெண்டு ஈவெண்ட் இருக்குமா சரிங்களா, சச் தட் probability of A conditional B equal to probability of B conditional A ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்கள. ஸோ சொல்யூஷனில் என்ன பண்ணுங்கள்? கிவன் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஆன் பி என்ன? ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபிலிட்டி ஆஃப் பிங்களா, அதே மாதிரி ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் பி ஆன் ஏனா என்ன? Probability of A intersection B divided by probability of Aங்களா, ரைட்டுங்களா? இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? சரி, இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும்? 1/P(B) ஈக்குவல் டு 1/P(A)ன்னு வருமா? இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும்? P(A) ஈக்குவல் டு P(B). ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள்? டியில் இருக்குங்களா? ஸோ D is correct answer அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 16 and 17 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.